வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சினிமா பிரபலத்தினுடைய தந்தை உயிரிழந்திருக்கிறாரு. அது ரொம்பவே வந்து சமூக வலைதளங்களில் வைரலாக பேசப்பட்டு இருக்கு. அது யாருன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்லையும் சரி, அதே மாதிரி கன்னட உலகிலையும் சரி, ஹிந்தி சீரியல்லையும் பிரபலமானவங்க தான் அகன்சா சிங். இவங்க ஃபேமிலி ஆடியன்ஸை பெறக்கூடிய ஒருத்தவங்களாக மாறிட்டாங்க. என்ன அது அப்படின்னு வந்து பார்த்தா, இவங்க நிறைய ஹிந்தி சீரியல்கள் நடித்து ஃபேமிலி ஆடியன்ஸை ரொம்பவே வந்து அதிகரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதற்கப்புறமாக இவங்க ஒரு பைல்வான் அப்படின்ற ஒரு படத்தில் வந்து நடிச்சிருந்தாங்க. அது ரொம்பவே ஃபேமஸாக பேசப்பட்டுச்சு. அது ரொம்ப ஹிந்தியில் வெளியாகி மக்களிடையே வந்து ஆதரவை பெற்ற படம் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. அதே மாதிரியாக வந்து பார்த்தோன்னா அதற்கப்புறம் கன்னடாவில் போய் இவங்க நடிக்க ஆரம்பித்தாங்க. மரகத நாணயம்ல ஹீரோவாக நடிச்சிருந்த ஆதி அவர்கள் கூட இணைந்து இப்போ கிளாப் அப்படின்ற ஒரு படத்தில் நடிச்சிட்ருக்கதாக தகவல்கள் வந்துச்சு. அதில் ஹீரோயினாக பண்ணிகிட்ருக்காங்களாம். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவங்களுடைய தந்தை உயிரிழந்துட்டதாக செய்திகள் வெளியாகியிருக்கு. அதே மாதிரி கிளாப் அப்படின்ற படத்திற்கு யார் வந்து பூஜை பண்ணி வச்சது அப்படின்னு வந்து பார்த்தா நம்ம இளையராஜா அவர்கள் தானே. இதில் படப்பிடிப்பு நல்லபடியாக போயிட்டு இருந்த நேரத்தில் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கிறது உண்மையிலேயே மிகப்பெரிய வருத்தத்தை அகன்சா சிங் அவர்களுக்கு ஏற்படுத்தியிருக்கு. அவருடைய உடல்நிலை எப்படி இருந்தது, எப்படி இருந்தார் அப்படின்ற செய்திகள் எதுவுமே வெளியாகலை. ஆனால் அகன்சா சிங் அவர்களினுடைய தந்தை இழந்துட்டாங்க அப்படின்ற செய்திகள் மட்டும் வெளியாச்சு. அதே மாதிரி தொடர்ந்து ரசிகர்கள் அவங்களுக்கு ஆறுதலையும் அவருடைய தந்தைக்கு ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்த வண்ணம் இருக்கிறாங்க. உண்மையிலேயே ஒரு தந்தையை இழக்கக்கூடிய விஷயம் அப்படின்றது எவ்வளோ பெரிய வேதனையை தரும் நம்மளுக்கு அப்படின்றத நம்ம எல்லோருமே தெரிஞ்ச விஷயம்தான். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்றத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. நம்மளும் வந்து அவங்களுக்கு ஆறுதலை தெரிவிச்சுக்கலாம். அதே போல் அவங்களுடைய தந்தை ஆன்மா சாந்தி அடைய கடவுளை வேண்டிக்கலாம். நம்ம எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா யார் கூடையுமே கடைசி வைக்கும் போக முடியாது. இந்த உலகத்தில் தனியாக நின்று போராடக்கூடிய விஷயங்கள் நிறையவே இருக்குது அப்படின்னு தான் சொல்ல வேண்டியிருக்கு. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் சிம்பிளை கிளிக் பண்ணி மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.